வணக்க மக்களே, நாம் இந்த ஆரோக்கியமான பதிவில் நெல்லிக்காய் ஜூஸோடைய மருத்துவன்மைகளை பற்றி பார்க்க போகிறோம். மனிதனுக்கு எளிதில் கிடைக்குமாறு இயற்கை அளித்திருக்கக்கூடிய ஒரு மருத்துவ குணமிக்க உணவுப் பொருள் தான் நெல்லிக்காய். இந்த நெல்லிக்காயை நீங்கள் அப்படியேகும் தினமும் ஒரு நெல்லிக்காயை வந்து சாப்பிடலாம், அல்லது நெல்லிக்காய் ஜூஸ் ஆகவும் எடுத்துக்கலாம். இதன் மூலமாக உங்களுக்கு இது ஆயுர்வேத மருத்துவத்தில் பயன்படுத்தும் போது பல பிரச்சனைகளை குணப்படுத்துறதுக்கு உதவிகரமாக இருக்கும். உங்களுக்கு எந்த ஒரு உடல்நல பிரச்சனையுமே இல்லாமல் உடலை ஆரோக்கியமாக வைக்கிறதுக்கு வேண்டும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நெல்லிக்காய் ஜூஸை தொடர்ந்து நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். அதை எடுத்துக்கொள்ளும் போது என்னென்ன மாதிரியான மருத்துவ உங்களுக்கு கிடைக்குது, நெல்லிக்காய் ஜூஸினுடைய சிறப்பு மருத்துவமைகள்லாம் என்னென்ன அப்படின்னு பத்தி நம்ம ஒவ்வொன்றா தெளிவாக பார்ப்போம். அதை பத்தி பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்கறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் மறக்காம செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும். சரிவாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். விட்டமின் சி என்னும் உயிர் சத்து நிறைந்திருக்கக்கூடியது நெல்லிக்காய் ஜூஸ். நெல்லிக்காய் ஜூஸில் விட்டமின் சி என்னும் உயிர் சத்து இருக்குது. இது ஆக்சிஜனேற்ற பண்புகளுக்கு பெயர் போனது. காலையில் நீங்கள் நெல்லிக்காய் ஜூஸை வந்து குடிக்கிறது உங்களுடைய இம்யூன் பவரை வந்து இன்க்ரீஸ் பண்ணும். அதாவது நோய் எதிர்ப்பு மண்டலத்தில் வந்து உங்களுடைய நோய் எதிர்ப்பை அதிகப்படுத்துறதுக்கு உதவிகரமாக இருக்கும். இதன் மூலமாக உங்களுக்கு இருக்கக்கூடிய நோய்களையுமே நீங்கள் குணப்படுத்திக்கலாம். சீசனாக புதுசாக அட்டாக் ஆகக்கூடிய தொற்று நோய்களையுமே வராமல் தடுக்கக்கூடிய ஆற்றலை பெறுவதற்கெல்லாம் நெல்லிக்காய் ஜூஸை நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். அலர்ஜி எதிர்ப்பு பண்புகள் நீங்கள் பெறுவதற்கு நெல்லிக்காய் ஜூஸ் எடுத்துக்கலாம். நெல்லிக்காய் ஜூஸில் அலர்ஜி எதிர்ப்பு பண்புகள் இருக்குது. இது உடலில் ஏற்படக்கூடிய வீக்கத்தை குறைக்கிறதுக்கும் நாள்பட்ட சுகாதார நிலைகளான புற்றுநோய், எலும்பு சார்ந்த பிரச்சனை, பிபி என்று சொல்லக்கூடிய பிளட் ப்ரெஷர், அந்த ரத்த அழுத்தம் சார்ந்த பிரச்சனை, இது எல்லாத்தையுமே உங்களுக்கு வந்து குணப்படுத்துறதுக்கும் சர்க்கரை நோயெல்லாம் குணப்படுத்துறதுக்கெல்லாம் உதவிகரமாக இருக்கும். நீங்கள் நெல்லிக்காய் ஜூஸ் எடுத்துக்கொள்ளும் போது மூட்டு வலி மற்றும் வீக்கத்தையெல்லாம் குறைக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கும். எலும்பை வந்து நெல்லிக்காய் ஜூஸ் உங்களுக்கு வலுப்படுத்தும். உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்துவதற்கு தடையாக இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளுமே எதிர்க்கிறதுக்கான பண்பு, அந்த அலர்ஜி எதிர்ப்பு பண்புகளை நெல்லிக்காய் ஜூஸ் உங்களுக்கு வந்து கொடுக்கும். செரிமானத்தை ஆதரிக்கிறது நெல்லிக்காய் ஜூஸ். நெல்லிக்காய் ஜூஸ் வந்து இரைப்பை சாறுகளினுடைய அந்த சுரப்பை தூண்டி ஊட்டச்சத்து உறிஞ்சுதலை மேம்படுத்துவதன் மூலமாக செரிமானத்திற்கு வந்து உதவுவதாகவும் அறியப்படுகிறது. அதனால் உங்களுடைய அஜீரணம், அமிலத்தன்மை மற்றும் மலச்சிக்கல், சீரற்ற குடல் இயக்கம் போன்ற செரிமானம் சார்ந்த பிரச்சனைகள் ஏதாவது உங்களுக்கு இருக்குது அப்படின்னா அதை நீங்கள் குணப்படுத்திக் கொள்வதற்கும் வராமல் தடுத்து செரிமான மண்டலத்தை ஆரோக்கியமாக வைத்துக் கொள்வதற்கெல்லாம் நெல்லிக்காய் ஜூஸை தொடர்ந்து நீங்கள் எடுத்துக்கலாம். வளர்ச்சிதை மாற்றத்தை அதிகரிக்கிறது நெல்லிக்காய் ஜூஸ். நெல்லிக்காய் ஜூஸில் அத்தியாவசியமான விட்டமின்கள் மற்றும் தாதுக்கள் நிறைந்திருக்கிறதால நீங்கள் வெறும் வயிற்றில் நெல்லிக்காய் ஜூஸ் குடிக்கிறது குறிப்பாக உங்களுடைய அந்த வளர்ச்சிதை மாற்றத்தை அதிகரிக்கும். நீங்கள் வெறும் வயிற்றில் குடிக்கிறதுக்கு முன்னாடி ரெண்டு டம்ளரோ அல்லது ஒரு டம்ளரோ தண்ணீர் குடிச்சதுக்கப்புறம் குடிங்க. இது உங்களுடைய அந்த மெட்டபாலிசம் வளர்ச்சிதை மாற்றத்தை அதிகரிக்கும். இது எடை மேலாண்மை மற்றும் எடை இழப்பு முயற்சிகளுக்கெல்லாம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். அதாவது ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு உங்களுடைய உடல் எடையை பராமரிக்கணும் அப்படின்னாலும் எந்த விதமான சைடு எஃபெக்டும் இல்லாமல் ஆரோக்கியமான முறையில் உங்களுடைய உடல் எடையை குறைக்கணும் அப்படின்னாலும் நீங்கள் நெல்லிக்காய் ஜூஸ் குடிக்கும் போது வளர்ச்சிதை மாற்றத்தை அதிகரித்து அதுக்கு உங்களுக்கு உதவிகரமாக நெல்லிக்காய் ஜூஸ் இருக்கும். சர்க்கரை மேலாண்மை நிர்வகிக்கப்படுகிறது நீங்கள் நெல்லிக்காய் ஜூஸ் எடுத்துக்கொள்ளும் போது. அதாவது பிளட்டில் உங்களுடைய சுகருடைய அளவு கண்ட்ரோலாக இருக்கும். நீரிழிவு நோயாளிகள் அல்லது அந்த நீரிழிவு நிலைமையை உருவாகும் போது அந்த அபாயத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் நெல்லிக்காய் ஜூஸ் வந்து கொடுக்கலாம். இது அவங்களுடைய ரத்தத்தில் சர்க்கரையினுடைய அளவை சமப்படுத்துறதுக்கு உதவிகரமாக இருக்கும், கட்டுப்பாடோடு வைக்கும். நீங்கள் நெல்லிக்காய் ஜூஸ் குடிக்கும்போது சுகர் பேஷண்ட்ஸ்லாம் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னாலும் அல்லது சுகர் ப்ராப்ளம் வரக்கூடாதுன்னு முறை நினைக்கிறீங்க அப்படின்னாலும் ஆரம்ப கட்ட நிலையில் நீங்கள் இருக்கீங்க, ஃபர்ஸ்ட் ஸ்டேஜில் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி நெல்லிக்காய் ஜூஸ் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா பிளட்டில் உங்களுடைய சுகருடைய அளவு கண்ட்ரோலாக இருக்கும். நாளடைவில் அந்த சுகர் ப்ராப்ளத்திலிருந்து நீங்கள் விடுபடுவதற்கெல்லாம் நெல்லிக்காய் ஜூஸ் உங்களுக்கு உதவிகரமாக இருக்கும். இதய ஆரோக்கியத்தை மேம்படுத்துகிறது நெல்லிக்காய் ஜூஸ். நெல்லிக்காய் ஜூஸ் வந்து கொழுப்பினுடைய அளவை குறைத்து இதய ஆரோக்கியத்தை மேம்படுத்தும். இப்போ இதயம் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு நல்ல கொழுப்பு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆனால் நம்மளுடைய உடலில் கெட்ட கொலஸ்ட்ராலும் இருக்கும். அப்போ அந்த கெட்ட கொலஸ்ட்ராலை வந்து குறைச்சிட்டு நல்ல கொலஸ்ட்ராலும் மட்டும் ஆரோக்கியமான முறையில் வைக்கிறதுக்கு நீங்கள் நெல்லிக்காய் ஜூஸ் எடுத்துக்கொள்ளும் போது நெல்லிக்காய் ஜூஸ் சொல்லக்கூடிய ஃபைபர் என்று சொல்லக்கூடிய நார்சத்து மற்றும் ஃபேலிஃபிலான்கள் போன்றவையெல்லாம் ஆக்சிஜனேற்றங்கள், இது போல் ஆக்சிஜனேற்றங்கள் உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும் போது கெட்ட கொழுப்புகள் குறையும். நல்ல கொழுப்புகள் மட்டும் உங்களுக்கு ஆரோக்கியமான முறையில் இருக்கிறதால மாரடைப்பு, பக்கவாதம் போன்ற இதயம் சார்ந்த பிரச்சனைகள் எதுவும் இல்லாமல் இதயத்தை ஆரோக்கியமாக நீங்கள் மேம்படுத்திக் கொள்வதற்கு, இதய ஆரோக்கியத்தை நீங்கள் பராமரித்துக் கொள்வதற்கெல்லாம் நீங்கள் நெல்லிக்காய் ஜூஸை எடுத்துக்கலாம். உங்களுடைய உடலில் இருக்கக்கூடிய நச்சுக்களை நீக்குவதற்கு நெல்லிக்காய் ஜூஸ் குறிப்பாக மிகவும் உதவிகரமாக இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். உங்களுடைய உடலினுடைய நச்சுத்தன்மையை நீக்குவதற்கு நீங்கள் விரும்புனீங்க அப்படின்னா தொடர்ந்து நீங்கள் நெல்லிக்காய் ஜூஸும் ஒரு டம்ளர் குடிங்க. இதை நீங்கள் எடுத்துக்கொள்ளும் போது உங்களுடைய உடலில் இருக்கக்கூடிய நச்சுக்கிருமிகள் வெளியேற்றப்படுவதால் தெளிவான தோல், மேம்படுத்தப்பட்ட ஆற்றல் உங்களுக்கு கிடைக்கும். இப்போ நச்சுக்கிருமிகளை நம்ம வெளியேற்றிக்கிட்டோம் அப்படின்னாலே நமக்கு இருக்கக்கூடிய நோய்களையுமே நம்ம குணப்படுத்திக்கலாம். சீசனாக புதுசாக அட்டாக் ஆகக்கூடிய தொற்று நோய்களையுமே வராமல் தடுத்துக்கலாம். அதனால் நம்மளுடைய உடலில் இருக்கக்கூடிய நச்சுக்களை நீக்கி ஆரோக்கியமாக நம்ம இருக்கிறதுக்கு நெல்லிக்காய் ஜூஸை எடுத்துக்கலாம்.
குறிப்பாக தோலுக்கெல்லாம் நல்லது நெல்லிக்காய் ஜூஸ். நெல்லிக்காய் ஜூஸ்ல இருக்கக்கூடிய அதிக விட்டமின் சி என்னும் உயிர் சத்து கோலோஜன் உற்பத்தியை நமக்கு ஊக்குவிக்கிறது மூலமாக புற ஊதா கதிர்கள் இருந்து நம்மளுடைய சரும பாதிப்பை வந்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கழுத்து நிறுத்திக்கலாம். இப்போ நம்மளுடைய சருமத்தை இந்த புற ஊதா கதிர்கள் இருந்து பாதுகாப்பதன் மூலமாக சரும ஆரோக்கியத்தை மேம்படுத்திக்கிறதுக்கு கோலோஜனை அதிகப்படுத்திக்கிறதுக்கெல்லாம் நம்ம நெல்லிக்காய் ஜூஸ் எடுத்துக்கலாம். இதன் விளைவாக ஆரோக்கியமான மற்றும் பளிச்சிடக்கூடிய மின்னக்கூடிய பொலிவான சருமம் உங்களுக்கு கிடைக்கும். அப்போ உங்களுடைய ஸ்கின்னுக்கு எந்த டேமேஜுமே இருக்காது. நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய அளவுக்கு உங்களுடைய சருமத்தை வந்து நீங்கள் மேம்படுத்திக்கலாம். தோலுக்கு ஆரோக்கியத்தை தரும் நெல்லிக்காய் ஜூஸ். முடி வளர்ச்சியை மேம்படுத்தும் நெல்லிக்காய் ஜூஸ். நெல்லிக்காய் ஜூஸ் வந்து முடி ஆரோக்கியத்தை மேம்படுத்துவதற்கு ஒரு உதவிகரமாக இருக்கிறதால தான் அதை கூந்தல் தயாரிப்பில் அந்த முடி வளர்ச்சிக்கு தயாரிக்கப்படக்கூடிய எண்ணெய்கள்லாம் பயன்படுத்துகிறாங்க. இதோடைய மூலக்கூறுகளை பிரித்து பயன்படுத்துவாங்க, அது நல்லது தான். மயிர் கால்களை உங்களுடைய அந்த முடியினுடைய அடிவேர்கள் வரைக்கும் அந்த மயிர் கால்களை வலுப்படுத்துவதற்கும் முடி உதிர்வை குறைக்கிறதுக்கும் உங்களுடைய முடியினுடைய ஒட்டுமொத்த தரம் மற்றும் அமைப்பை மேம்படுத்துவதற்கும் முடி வளர்ச்சியை மேம்படுத்துறதுக்கெல்லாம் உங்களுக்கு நெல்லிக்காய் ஜூஸ் உதவிகரமாக இருக்கும். குறிப்பாக நோய் எதிர்ப்பு சக்தியை வந்து நெல்லிக்காய் ஜூஸ் உங்களுக்கு அதிகரிக்குது. விட்டமின் சி என்னும் நோய் எதிர்ப்பு சக்தியை வந்து அதிகரிக்கக்கூடிய ஊட்டச்சத்து நெல்லிக்காய் ஜூஸ் உங்களுக்கு கொடுக்கும் அப்படின்றதால இதை நீங்கள் எடுத்துக்கொள்ளும் போது இம்யூன் பவர் உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகும். தொடர்ந்து நீங்கள் இதை பாதுகாப்பான வழிமுறைகளில் எடுத்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய உடலில் எந்த விதமான தொற்று நோயுமே அட்டாக் ஆக முடியாத அளவுக்கு ஸ்ட்ராங்காக இம்யூன் பவரை நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இதன் மூலமாக உங்களுக்கு இருக்கக்கூடிய நோய்களையுமே நீங்கள் குணப்படுத்திக்கலாம். மன அழுத்தத்தை குறைக்கும் நெல்லிக்காய் ஜூஸ். ஸோ நமக்கு இருக்கக்கூடிய அந்த ஸ்ட்ரெஸ் டென்ஷனை வந்து நம்ம ரிலீஃப் பண்ணி அந்த ஸ்ட்ரெஸ் டென்ஷன் ப்ராப்ளம் மீண்டும் வராமல் இருக்கிறதுக்கெல்லாம் நெல்லிக்காய் ஜூஸ் உதவிகரமாக இருக்கும். நெல்லிக்காயில் வந்து பார்த்தீங்கன்னா அப்டோஜெனிக் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பண்புகள் இருக்குது. அப்போ நெல்லிக்காய் ஜூஸ் எடுத்துக்கொள்ளும் போது இது உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும் போது மன அழுத்தத்தை எல்லாம் குறைக்கிறதுக்கும் மன தெளிவை மேம்படுத்துவதற்கெல்லாம் இந்த அடாப்டோஜெனிக் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பண்புகள் உங்களுக்கு வந்து உதவிகரமாக இருக்கும். உணர்ச்சி மற்றும் உடல் அழுத்தங்களுக்கு உடலினுடைய பதிலை மேம்படுத்துவதற்கு இது உதவிகரமாக இருக்கும். அப்போது அதிகமாக வந்து இந்த ஸ்ட்ரெஸ் டென்ஷன் இதெல்லாம் இருக்குது அப்படின்னா அதையெல்லாம் நீங்கள் க்யூர் பண்ணிக்கிட்டு மேலும் ஸ்ட்ரெஸ் டென்ஷன் வராமல் ரெஃப்ரெஷ்மெண்ட்டோட புத்துணர்ச்சியோடு உங்களுடைய வேலையை நீங்கள் பார்க்குறதுக்கு மன அழுத்தத்தெல்லாம் குறைக்கிறதுக்கெல்லாம் நீங்கள் நெல்லிக்காய் ஜூஸ் எடுத்துக்கலாம். பார்வையை உங்களுக்கு மேம்படுத்தும் நெல்லிக்காய் ஜூஸ். நெல்லிக்காய் ஜூஸில் விட்டமின் ஏ சத்து இருக்குது. ஸோ நமக்கு விட்டமின் ஏ நமக்கு கிடைச்சாலே நம்மளுடைய கண் பார்வையெல்லாம் நம்ம மேம்படுத்திக்கலாம். கண் பார்வையை கூர்மையாகவும் வச்சுக்கலாம். கண்கள் சார்ந்த பலவிதமான பிரச்சனைகளை குணப்படுத்தி வராமலும் தடுத்துக்கலாம். அப்போது விட்டமின் ஏ வந்து நம்மளுடைய நல்ல பார்வைக்கு சிறந்த ஊட்டச்சத்து அப்படின்றதால நீங்கள் நெல்லிக்காய் ஜூஸை தவறாமல் உட்கொள்ளும் போது சிறந்த கண் ஆரோக்கியத்தை நீங்கள் மேம்படுத்திக்கலாம். வயது தொடர்பாக வரக்கூடிய மாகுலர் சிதைவு மற்றும் கண்புரை அபாயத்தையும் நீங்கள் குறைச்சிக்கலாம். இதுக்காக நீங்கள் நெல்லிக்காய் ஜூஸ் எடுத்துக்கொள்ளும்போது கண் பார்வை உங்களுக்கு வந்து கூர்மையாக இருக்கும். கண்கள் சார்ந்த அத்தனை குறைபாடுகளுமே உங்களுக்கு நீங்கும். கண்கள் சார்ந்த பிரச்சனைகள் வராமலும் உங்களால் தடுப்பதற்கும் உதவிகரமாக நெல்லிக்காய் ஜூஸ் வந்து இருக்கும். ஸோ இந்த அளவுக்கு நிறைய மருத்துவ நன்மைகளை தரக்கூடிய நெல்லிக்காய் ஜூஸை தயாரிக்கக்கூடிய முறைகளையும் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. உடனே தயாரித்து அதை நீங்கள் எடுத்துக்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் வந்து 5-6 நெல்லிக்காய் நீங்கள் எடுத்துக்கொண்டாலே போதுமானது. அது நீங்கள் எத்தனை பேருக்கு கொடுக்குறீங்கன்ற ஒரு அளவு பொறுத்து இருக்கு. நான் சொல்லக்கூடிய அளவு வந்து ஒரு தோராயமான அளவு 5-6 நெல்லிக்காய் எடுத்துக்கோங்க. இது கூட ஒரு துண்டு இஞ்சியை நீங்கள் சேர்த்துக்கலாம். இஞ்சி சேரும்போது நிறைய மருத்துவ நன்மைகளும் கிடைக்கும். சுவைக்காகவும் நம்ம இஞ்சியை சேர்க்கலாம். 2 டீஸ்பூன் தேன் வந்து உங்களுக்கு வேணும் டேஸ்ட்டுக்காக. தேவையான அளவு தண்ணீர் வந்து நீங்கள் எடுத்துக்கொள்ளணும். இது எப்படி நீங்கள் செய்யலாம்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் நெல்லிக்காயை வந்து நல்லா நீங்கள் கழுவிக்கணும். ஸோ எந்த ஒரு நம்ம ஜூஸையும் தயாரிக்கிறோம் அப்படின்னாலும் அதுக்கான அந்த மூலப்பொருளை நம்ம வந்து முக்கியமாக இருக்கக்கூடிய இந்த பழங்கள் காய்கறிகளை கழுவணும். அப்போது இதை நீங்கள் நெல்லிக்காயை வந்து நல்லா கழுவி அதோடைய விதையை எல்லாத்தையுமே நீக்கிட்டு சின்ன சின்ன துண்டுகளாக சின்ன சின்ன பீஸாக வந்து நெல்லிக்காயை வந்து நீங்கள் கட் பண்ணி வச்சுக்கணும். அதை நறுக்கி வச்சுக்கணும். அதை வந்து அந்த நெல்லிக்காய் துண்டுகளை தண்ணீர் சேர்த்து நீங்கள் அரைத்து எடுத்துக்கணும். ஒரு மிக்சி ஜாரில் வந்து நீங்கள் அதை போட்டு அந்த நெல்லிக்காய் துண்டை தேவையான அளவு தண்ணீர் ஊற்றி அதை வந்து நீங்கள் அரைச்சிக்கலாம். இது கூட வந்து இஞ்சி மற்றும் தேன் சேர்த்து மீண்டும் ஒரு முறை நீங்கள் அரைச்சிக்கணும். அப்போ அதை நீங்கள் வடிகட்டினீங்கன்னா போதும், அவ்வளோதான். அந்த நெல்லிக்காய் ஜூஸ் வந்து உங்களுக்கு ரெடி ஆகிடும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஆரோக்கியமான முறையில் தேன் அப்புறம் இஞ்சி இதெல்லாம் சேர்த்து நெல்லிக்காய் ஜூஸை வந்து நீங்கள் கலந்து செஞ்சீங்க அப்படின்னா இது உங்களுக்கு நிறைய மருத்துவ நன்மைகளை கொடுக்கும். எனவே தொடர்ந்து நெல்லிக்காய் ஜூஸை வந்து எடுத்துக்கோங்க. அதில் இருக்கக்கூடிய ஆரோக்கியமான மருத்துவ நன்மைகளை பெற்று நலமோடு வாழுங்க. அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.